Hi friends, welcome back to my channel Vinny's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க, ஒரு பாயாச ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா இந்த ரைஸ் பாலாடை பாயாசம், அதாவது கேரளா ஸ்பெஷல் பாலாடை பாயாசம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாலாடை பாயாசம் செய்யறதுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த டபுள் ஹார்ஸ் பிராண்ட்ல ரைஸ் பாலாடை வாங்கியிருக்கேன். இது வந்து ரைஸ் பாலாடை பிட்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வருது. 200 கிராம்ஸ் பாலாடை இது பாத்தீங்கன்னா 65 ரூபீஸ் வருது. இந்த பாலாடை பிட்ஸ் வச்சு தான் நம்ம இன்னைக்கு பாயாசம் செய்ய போறோம். இல்ல நீங்க வீட்லயே செய்யறதா இருந்தா முதல்ல பச்சரிசி வந்துட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா அரைச்சு வாழை இலையில அரைச்ச மாவை தோசை மாதிரி வார்த்து வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிட்ஸ் மாதிரி கட் பண்ணிட்டு கூட நீங்க செய்யலாம். ஆனா நான் இன்னைக்கு ரெடிமேடாவே வாங்கியிருக்கேன். இப்போ ரைஸ் பாலாடை பாயசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாலாடை பாயசம் செய்யறதுக்கு நான் இப்போ அரை கப் பாலாடை எடுத்திருக்கேன். அடுத்து இன்னொரு பாத்திரத்துல நம்ம தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்ல கொதிநிலைக்கு வரணும். இப்போ பாத்தீங்கன்னா தண்ணி நல்ல கொதிநிலைக்கு வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ரைஸ் பாலாடையில சேர்த்துக்கலாம். இந்த ஹாட் வாட்டர் ஊத்துனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இது இப்படியே நம்ம ஊற விட்டுறலாம். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்ப்போம். இப்போ பாயாசம் செய்யறதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ பால் நல்லா காயற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பால் பாத்தீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பால் கொதிக்க ஆரம்பிச்ச உடனேயே இந்த மாதிரி மேல படிகிற ஆடையெல்லாம் உள்ள எடுத்து எடுத்து விட்டுறணும். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த ஊற வச்சிருக்கிற ரைஸ் பாலாடவை பால்ல நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்க எவ்வளவு அழகா ஊறி வந்திருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சு 1 இன்ச் வரைக்கும் கம்மியாயிருக்கு. இப்போ இதுல நம்ம ஊற வச்சிருக்கிற பாலாடாவை சேர்த்துக்கலாம். ரைஸ் பாலாடை பாத்தீங்கன்னா அந்த ஊற வச்ச தண்ணி கூடவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க பாலாடை பாயசம் வந்து நல்லா கெட்டியாகி வரும். இப்போ இந்த பாலாடை பாத்தீங்கன்னா இந்த பால் கூடவே நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு அப்புறம் இந்த பாலாடை பாத்தீங்கன்னா நல்ல கண்ணாடி பதத்துக்கு மாறிடும். இப்போ இந்த வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வேகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பப்ப நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டி நல்லா அடி பிடிச்சிடும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அட பிரதமனை பிங்க் பிரதமன் தான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் இப்போ சுகரை கேரமலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். கேரமலைஸ் பண்ணிட்டு காட்டுறேன். கேரமலைஸ் பண்றதுக்கு நான் இப்போ 3 ஸ்பூன் சுகர் எடுத்து கேரமலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நல்லா உருகி தேன் கலர்ல வரணும். சேர்த்துக்கலாம்.
கேரமலைஸ்ட் ஆன சுகரை பாயசத்துல சேர்த்த உடனே பாயசத்தோட கலரே லைட் பிங்க் கலர்ல மாறிடுச்சு. இது வேண்டாம் நினைக்கிறவங்க நீங்க கேரமலைஸ்ட் சுகரை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாயசத்துல நான் அரை கப் சுகர் சேர்த்திக்கிறேன். அடை வந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அதே அளவுக்கு சுகர் சேர்த்திக்கணும். அடை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சுகர் சேர்த்திக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பாயசம் நல்லா திக்காயி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம நெய்ல வறுத்த முந்திரிய சேர்த்திக்கலாம். அடுத்து இந்த பாயசத்துல நம்ம ஏலக்காய் பொடியை சேர்த்திக்கலாம். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான அடை பிரதமன் பாயசம், கேரளா ஸ்பெஷல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க இதுல தேவைப்பட்டா இன்னும் ரிச் ஆக்குறதுக்காக கண்டன்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம் நினைக்கிறவங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கண்டன்ஸ் மில்க் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த அடை பிரதமன் பாயசம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.